வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்கள். மற்றவர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் அதிக ஆர்வம் காட்டும் நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி எதிரியையும் தன்வயப்படுத்துவீர்கள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதனும் சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க வலுவான வீடுகளில் சென்று கொண்டிருப்பதால் மகிழ்ச்சி பணவரவு உண்டு. புதிய முயற்சிகள் பலிதமாகும். குடும்ப பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். சொன்ன தேதியில் கடனை திருப்பி தருவீர்கள். எதிர்ப்புகள் குறையும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். புது வேலை அமையும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவீர்கள். மனம் விட்டு பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். வெளி வட்டாரத்தில் மகிழ்ச்சி பெருகும். உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் சூரியன் நுழைந்திருப்பதால் தந்தையாரின் உடல்நிலை பாதிக்கும். அவருடன் மனத்தாங்கள் வரக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி உறவினர்களால் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும். அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 11 வீட்டில் அமர்ந்திருப்பதால் பெரிய சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தனித்திறனும் ஆளுமை திறனும் நிர்வாக திறனும் அதிகரிக்கும். பெரிய பதவிகள் தேடி வரும். இயக்கம் சங்கம் இவற்றில் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். குரு 10 தொடர்வதால் சின்ன சின்ன அவமானம், எதிர்காலம் குறித்த கவலைகள், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமை போன்றவை நிகழக்கூடும். 13 தேதி வரை செவ்வாய் 8 மறைந்திருப்பதால் வாகனத்தில் செல்லும்போது மறவாமல் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும். சொத்து பிரச்சனை தலைதூக்கும். தாயாருடன் மோதல்கள், அவருக்கு முதுகுத்தண்டில் வலி, கணுக்கால் வலி, மூச்சு திணறல் வந்து போகும். ஆனால் 14 தேதி முதல் செவ்வாய் 9 வீட்டில் நுழைவதால் விபத்துகளிலிருந்து மீள்வீர்கள். தடைகள் விலகும். தாயாரின் ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாரம் இல்லாமல் எதிர்கட்சிக்காரர்களை விமர்சித்து பேசாதீர்கள். கன்னி பெண்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும். பெற்றோர் பாசமலை பொழிவார்கள். மாணவ மாணவிகளுக்கு உங்களின் தனித்திறமை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க அதிகம் உழைக்க வேண்டி வரும். கட்டிட உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக்ஸ் வகைகள், சமையலறை சாதனங்கள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு சம்பளம் உயரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். நெல் வாழை வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். ஆரோக்கிய குறைவு செலவினங்களை தந்தாலும் ஓரளவு நன்மைகளையும் தரும் மாதம் இது. ராசியான தேதிகள் செப்டம்பர் 23, 24, 25, 26, 27, அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 6, 11, 12, 13. சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 15 தேதி காலை முதல் 17 தேதி வரை. யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.